மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களை கண்டித்து அரசு சட்டக் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். கடந்த 1ஆம் தேதி முதல் மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்து செயல்பட்டு வருகின்றன. இதனை கண்டித்து இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்திலும் திருச்சியிலும் பல்வேறு கட்சியினர் வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் திருச்சி காஜாமலையில் உள்ள அரசு சட்டக் கல்லூரியின் முன்பு மாணவ மாணவிகள் புதிய சட்ட திருத்தங்களையும் திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர் பெருமன்றத்தின் அமைப்பு இது ஒன்றிய அரசு கொண்டு புதிதாக திணிக்கப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்கள் மக்களுக்கு பேரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகமான ஆதரவும் மக்களுக்கு முழுமையான எதிர்ப்பையும் தெரிவிக்கிறது. இதுக்கு எதிராக அனைத்து வழக்கறிஞர்களும் நாடு முழுவதும் போராடி கொண்டு வந்திருக்கின்றனர். அதை ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டக்கல்லூரிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களில் பொறுத்தவரை ஒரு போராட்டத்தில் ஈடுபடவோ இல்லை ஏதோ ஒரு இது பண்ணால் கூட அவங்களுக்கு இது எப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஜனநாயகத்தை வந்து முற்றிலும் எதிர்ப்பதாக இந்த சட்டமானது உருவாக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய இதையும் அவருடைய உரிமைகளை பறிப்பதற்காகவும் இச்சட்டமானது உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களின் நோக்கங்களை மட்டும் திரும்ப பெறுமாறு அனைத்து மாணவர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு சட்டக்கல்லூரி திருச்சிராப்பள்ளி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம்.